நீ நல்லா படிப்பியோ? ரொம்ப நல்லா படிப்பாமாச்சி. எம்பட்டு மார்க் வாங்குவ? கடைசியா ஸ்கூல்ல நடந்த காலாண்டு பரீட்சையில நான் 600க்கு 600 மார்க் வாங்கினேன். ஆத்தி, பெரிய ஆளுதாண்டி நீ. சரி சரி. சரிங்க அம்மாச்சி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வரேன். சரி சரி, போய் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. சரிங்க அம்மாச்சி. இல்ல சேது, அன்னைக்கு நாம போன ஆஸ்பத்திரிக்கு உடனே வண்டிய விடு. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் கையே முதுகுக்கெல்லாம் கரண்ட் வச்சிட்டு வந்துடலாம்டா. அப்பதான் உனக்கு என்ன உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா என்ன? வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம இங்க வரது தெரியக்கூடாதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கோம், அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போன்ற? டேய், நாம சொல்ற பொய்யிலையும் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும்டா. அப்பத்தே நாம மாட்டிக்க மாட்டோம். உங்க சித்திக்காரியையோ உன் அத்தாக்காரியையோ நாம லேசுல எட போட்ட கூடாது. கேள்வி வில்லிதே. நம்மள எங்கிட்ட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அங்க ஆஸ்பத்திரிக்கு போன போட்டு நம்ம வந்திருக்கமானு வேவு பாப்பாளுங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு வண்டி எப்படி நான் சொல்றேன். இல்லை, பறிச்ச முடிய நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம வந்துடலாம்டா. வண்டி ஏடுறா. ம், சரியா பாத்தா. ஹலோ, சொல்லுங்க மேடம். நேத்து எங்க கூட வந்த கிழவி இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா? வந்திருக்காங்க மேம். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட வேற யார் வந்திருக்கா? அவங்களோட பேரன் தான் கூட வந்திருக்காரு. அவங்க பேரனோட பொண்டாட்டியும் கூட வந்திருக்கணுமே. அவ வரலையா என்ன? எதுக்கு இவங்க கூட வரலன்னா சொல்லிக்கிட்டு பேசாம இவங்க கேக்குறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிடுவோம். ஆமா மேடம், அவங்களும் வந்திருக்காங்க. அப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்காங்களா? சரி, நன்றிமா, வச்சிடுறேன். சரிங்க மேடம்.